Hi guys, I am Arun. In the previous video, you saw the Tom And Jerry. That's why this video is 90s kid. The Undertaker. Everybody in WWE is famous. That's why Undertaker normally ring. By எப்படி ஃபைட் பண்ணுவாரு அதுபோக வந்து அவர் வந்தாலே பயமா இருக்கும் அத பத்தி உங்களுக்கு தெரியும் பட் انا அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல போறேன் எப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து 24th March 1965 ல தான் பிறந்திருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மல் காலேஜ் நார்மல் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது 1983 ல ஒரு காலேஜ்ல வந்து அவருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லலாம்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்டா ஃபுட்பால் பாஸ்கெட்பால் நல்ல இன்ட்ரஸ்டா விளையாடுவாங்க போல எப்படி பாத்தீங்கன்னா நம்ம அப்பமே சம ஹைட்டா இருப்பாரா உடனே வந்து பாஸ்கெட்பால்ல வந்து நல்லா விளையாண்டு நிறைய கப் அடிச்சிருக்காங்க அப்படி அடிச்சிருக்கும்போது வந்து பாஸ்கெட்பால்ல ஒரு கேப்டனாவே இவங்க வந்து இருந்திருக்காங்க நம்ம அண்டர்டேக்கர் அப்படி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வந்து உனக்கு நல்லா ஹைட்டாவும் இருக்கு உடம்பு நல்லா பயங்கரமா இருக்கு பாக்கி கொஞ்சம் பயமாவும் இருக்கிற நீ வந்து இந்த மாதிரி WWE க்குள்ள இந்த ஒரு ஃபைட் இதுக்குள்ள போ உன்னோட கேரியரும் நல்லாகும் உன்னோட நேம் வந்து அப்படி பிரபலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்டேக்கரும் 1984ல வந்து இந்த மாதிரி டெக்சாஸ்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கூட வந்து ஃபைட் நடந்துருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம அண்டர்டேக்கர் ஜெயிச்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பட் ஆனா நம்மால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பயங்கர லாஸ் எல்லாருமே அவனை வந்து ரொம்ப கழுவி ஊற்றிருக்காங்க ஓகேயா இப்படி பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு உடனே அண்டர்டேக்கர் நினைச்சிருக்காரு நம்ம வந்து இன்னும் பிசிக்கலா பயங்கரமா ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் பயங்கரமா ஃபிட்னஸ் ஆகிறதுக்காண்டி அவ்வளோ ட்ரெயின் ஆயிருக்காரு எப்படின்னு பாத்தீங்கன்னா 1984ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க அதுக்கு அடுத்து 1988ல வந்து ட்ரெயின் ஆகி வராங்க 4 years கழிச்சு வந்து ஒரு கண்டிஜன் அசோசியேஷன் மூலமா இந்த மாதிரி நான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நேம் வந்து மாஸ்டர் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அது வந்து ஜெரி தபின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட வந்து விளையாண்டுருக்காங்க அதுலயும் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கடுத்து கண்டினியூ அதுல ஜெயிச்சு டெக்சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாம்பியன் மெத்தட்ல அதுல ஃபேமஸ் ஆகியிருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர வின் ஆனதால 1990ல வந்து இந்த மாதிரி WWE அந்த காலத்துல தான் ஃபேமஸ் ஆனது WWE WWF தான் ஓகே அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லி WWEக்கு தெரிஞ்சிருக்கு தென் வந்து இந்த மாதிரி வந்து அண்டர்டேக்கரை வந்து இந்த மாதிரி சைன் அப் பண்றாங்க ஓகே 1990ல தென் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்க முக்கியமா வந்து இவர் ஜெயிச்சதுல எல்லாருமே வந்து பயங்கரமான ஆட்கள் தான் ஆட்கள்லாம் தெரியும் எப்படி இருப்போம் பயங்கரமா இருப்போம் அவரே அடின்னு அடிச்சு வேற லெவல்ல வெளுத்திருக்காரு அண்டர்டேக்கர் அது போக வந்து 22 மாசம் வந்து கண்டினியூ நம்மால் வந்து ஜெயிச்சிருக்காரு எப்படின்னா எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காரு தென் வந்து 1991ல இருந்து 1993 வரை கண்டினியூவா ரெசல்மேனியா ஜெயிச்சிருக்காங்க அது போக ஒரே ஒருத்தர்கிட்ட வந்து தோத்துருக்காரு அதான் முக்கியமான டைம் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகாசாரான்னு ஒருத்தர்கிட்ட வந்து தோத்துருக்காரு அப்படி எப்படின்னா நார்மலா 1 2 3 அடிச்சு தோக்குறது கிடையாது சவப்பேட்டி இருக்குல்ல அதுல வந்து தள்ளி விட்டுருவாங்க ஓகேயா தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதான் தோக்குறதுக்குள்ள காரணம் அதுவரை நம்ம அண்டர்டேக்கர் தோக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தோத்துருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வந்து அதுக்கடுத்து நான் ஃபைட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாயி போயிருக்காங்க ஒரு 7 மாசம் கழிச்சு மறுபடி வந்திருக்காங்க எப்படி பார்த்தா த டெத் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அது போக நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு வந்து 7 உயிர் இருக்கு ஒரு உயிர் தான் போயிருக்குது இன்னும் 6 உயிர் இருக்குது ஏன்னா சவப்படியில இருந்து கையை வச்சு வர்றது அந்த மாதிரி பயங்கரமா அண்டர்டேக்கர் வந்து பில்டப் கொடுத்து வந்திருக்காங்க அதுவும் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காங்க முக்கியமா 90s கிட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்டர்டேக்கர் அப்படி இருக்குது அதுக்கடுத்து வந்து ரெசல்மேனியால ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்டர்டேக்கர் வந்து வருவாராம் முக்கியமா வந்து ஷான் மைக்கேல் தெரியும்ல அவர் வந்து அண்டர்டேக்கர் வந்து ரொம்ப வெறுப்பேத்தி விட்டுருக்காரு நான் தாண்டா கிங்கு நீ எப்படா வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு தென் வந்து 2008ல வந்து அண்டர்டேக்கருக்கும் ஷான் மைக்கேலுக்கும் மேட்ச் நடந்திருக்குது நம்ம அண்டர்டேக்கர் விடுவாரா சும்மா வெளுத்து விரட்டி விட்டாரு ஷான் மைக்கேல தென் 2009லயும் மறுபடியும் ஷான் மைக்கேல் இந்த தடவை நான் உன்னை ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா உடவே இல்லை நம்ம அண்டர்டேக்கர் வேலை சும்மா அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு முக்கியமா வந்து 25 ரெசல்மேனியா மேட்ச்ல வந்து அண்டர்டேக்கர் வந்து 23 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு 2 தான் லாஸ் ஆயிருக்கு அது போக வந்து WWE சாம்பியன் தெரியும்ல சாம்பியன்ல வந்து மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ஹெவி சாம்பியன்ல மொத்தம் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. மொத்தத்துல 7 சாம்பியன் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காரு. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 2274 மேட்ச்ல 1717 மேட்ச் வின் பண்ணிருக்காரு. அப்பா என்னத்த சொல்ல. அது போக 460 மேட்ச் லாஸ் ஆயிருக்காரு. முக்கியமா 91 மேட்ச் வந்து டிரா ஆயிருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா எப்படின்னா அவர் லைஃப் கேரியரே பயங்கரமா இருந்திருக்கு அண்டர்டேக்கரை பத்தி. அது போக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அண்டர்டேக்கரோட ஹைட் அண்ட் வெயிட் நம்ம சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கோம். இன்னொரு வாட்டி என்ன சொல்றேன், 6 feet 10 inches, வெயிட் வந்து 136 kg அவ்வளோத்துக்கு இருந்திருக்காரு. அது போக இன்னொரு ஸ்மால் சஜஷன் சொல்லலான்னு இருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம அண்டர்டேக்கர் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து அவரோட பையனையும் வந்து WWEக்குள்ள நான் கொண்டு வருவேன், நான் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக லைக் பண்ணுங்க, முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.